ಶ್ರೀಧರ ಗೋಪಾಲ ಮುಕುಂದ ಶ್ರೀ ವೈಕುಂಠ ಮುರಳೀಧರ ಗೋಪಾಲ ಮುಕುಂದ ಶ್ರೀ ವೈಕುಂಠ ಮುರಳೀಧರ ಗೋಪಾಲ ಕರುಣಾಕರ ಕಮಲ ನಯನ ಕರುಣಾಕರ ಕಮಲ ನಯನ ಕರುನೀಲ ಮುಗಿಲ್ ವರ್ಣ ಕರುಣಾಕರ ಕಮಲ ನಯನ ಕರುನೀಲ ಮುಗಿಲ್ ವರ್ಣ ಮುರಳೀಧರ ಗೋಪಾಲ ಮುಕುಂದ ಶ್ರೀ ವೈಕುಂಠ ಮುರಳೀಧರ ಗೋಪಾಲ 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 அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கங்கள். கார்த்தால எழுந்த உடனேவே நல்ல ஒரு இசையை கேட்டாலே நமக்குள்ள புத்துணர்ச்சி ஏற்படும். அப்படிப்பட்ட இசையில் எத்தனையோ அற்புதமான ராகங்கள் உண்டு. அந்த ராகங்களில் நிறைய கர்நாடிக் கம்போசிஷன்ஸும் உண்டு, அதே போல் சினிமா கம்போசிஷன்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எத்தனையோ பல ராகங்களை நம்ம சில வாரங்களாக பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இந்த வாரம் நம்ம எடுத்துக்கக்கூடிய ராகமானது ரொம்பவே அழகான ஒரு ராகம், ரொம்ப மென்மையான ஒரு ராகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ராகங்கள் பாடும் பொழுது சில ராகம் ரொம்ப வீர ரசத்தோடு இருக்கும், சில ராகங்கள் பார்க்கும் பொழுது கோபம் தெரியும் அதில், சில ராகங்கள் பார்க்கும் பொழுது பக்தி முழுக்க முழுக்க இருக்கும். ஆனால் இந்த ராகம் இருக்கே இது முழுக்க முழுக்க மென்மையான ஒரு ராகம். இந்த மெலோடியஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா, அந்த மாதிரி இந்த ராகம் கேட்டாலே அவ்வளவு சூதிங்காக இருக்கக்கூடியது, ரொம்ப அழகான ஒரு ராகம். இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற ராகம் மாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகம். இந்த மாண்ட் அப்படிங்கிற ராகமானது ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் ரொம்ப ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்கக்கூடிய ராகம். ஹிந்துஸ்தானி இசையில் ரொம்ப அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராகம் இந்த மாண்டு அப்படிங்கிற ராகம். இது நம்ம கர்நாடக இசையை பொறுத்த வரையில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ரொம்ப மெயின் பீஸாக ஒரு கச்சேரியில் இந்த ராகங்களை ஜாஸ்தி பாட மாட்டோம். இந்த ராகமானது கடைசியில் பாடக்கூடிய அந்த துக்கடால, அதே போல் பஜன்ஸில், தில்லானா இந்த மாதிரி வகைரெல்லாம் பாடும் பொழுது அதுக்கு இந்த மாண்டு ராகம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. இன்னைக்கு பார்த்த கம்போசிஷன் கூட அப்படிதான். ஒரு கச்சேரியில் ஒரு மெயின் பீஸ் பாடி முடித்த உடனே ஒரு விருத்தம் மாதிரி பாடுவோம். அந்த விருத்தத்தில் கடைசியில் இந்த மாண்டு ராகத்தில் கொஞ்சம் பாடிட்டு இந்த பாட்டை பாடும் பொழுது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த முரளிதரா கோபாலா அப்படிங்கிற பாட்டு பெரியசாமி தூரன் அவர்கள் இயற்றிய பாட்டு. மாண்டு ராகத்தில் கர்நாடக இசை கச்சேரிகளில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கம்போசிஷன் இந்த முரளிதரா கோபாலா அப்படிங்கிற பாட்டு. இந்த ராகமானது நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப கோபமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி நேரத்தில் இந்த ராகத்தை கேட்கும் பொழுது கோபம் அப்படிங்கிறது உடனே தணியும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதே போல் ரொம்ப டயர்டாக இருக்குது, ராத்திரியெல்லாம் நமக்கு சரியாக தூக்கம் வரமாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த மாண்டு ராகமானதை கேட்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு தூக்கம் கூட வரும் சில நேரங்களில். இந்த மாண்டு ராகமானது என்னென்ன ஸ்வரங்கள் எல்லாம் கொண்டது அப்படின்னு பார்த்தா, இதோடைய ஆரோகணம் அவரோகணம் முதல்ல பார்க்கலாம். சக மத நிசா சாலிதாபமாகரிசா. இந்த ராகத்தில் இருக்கக்கூடிய ஸ்வரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஷட்ஜம், அதே போல் சுத்த ரிஷபம் இருக்குது, அந்தரகாந்தாரம் இருக்குது, சுத்த மத்தியமம் இருக்குது, சதுஷ்ருதி தெய்வத்தம் இருக்குது, காக்களி நிஷாதம் இருக்குது. இப்படி இந்த அழகான ஸ்வரங்களை கொண்டது இந்த ராகம். இது சம்பூர்ணமான ராகம் கிடையாது, அதாவது இது ஒரு மேளகர்த்தா ராகம் கிடையாது, இது ஒரு ஜன்ய ராகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இந்த சேய் ராகம் அப்படிங்கிறது தான் நம்ம ஜன்ய ராகம் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்படி இந்த ராகத்துல இப்ப நம்ம இந்த ஸ்வரங்கள் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அதே ஆர்டர்ல தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது கொஞ்சம் வக்கரமா பாடினா கூட ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மென்மையான ராகம் ஸ்வரங்களை மாத்தி மாத்தி பாடும் பொழுது அவ்வளவு அழகா நிறைய பிடிகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த ராகத்தோட எசன்ஸ் ஆனது அவ்வளவு அழகா வெளியில வரும். இந்த ராகம் வந்து எந்த நேரத்துல வேணாலும் நம்ம பாடக்கூடிய ராகம் தான், இருந்தா கூட சாயந்தர காலத்துல பாடும் பொழுது ரொம்பவே அழகா இருக்கும். அப்படி ஒரு அழகான ராகம் இந்த மாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாண்டோட, அதாவது சினிமாவில் இந்த மாண்டு எப்படி ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, இதுல சில வேற ஸ்வரங்களும் சேர்ப்பாங்க. ஏன்னா அப்படி சேர்க்கும் பொழுது அதனுடைய அழகு இன்னும் பரிமளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துட்டா எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாய் அப்படின்னு சொல்லக்கூடிய டீ பருகிறோம் இல்லையா, அந்த டீயை வந்து சாதாரணமா வெறும்னு டீ தூள் போட்டு கொடுத்தாலும் அது டீ தான். ஆனா அந்த டீல இன்னும் கொஞ்சம் இஞ்சி எல்லாம் நம்ம தட்டி போடும் பொழுது அது மசாலா டீ அப்படின்னு சொல்றோம். அதிரக் டீ ஆர் இஞ்சி டீ அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரி அதுல அந்த அழகான ஸ்வரங்கள் வெளியில இருக்கக்கூடிய சில ஸ்வரங்களை ஆட் பண்ணும் பொழுது இந்த மாண்டோட எசன்ஸ்க்கு அது இன்னும் மெருகு சேர்க்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாண்டு ராகமானது எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்காங்க சினிமால, கர்நாடக இசையில இன்னும் என்னென்ன பாடல்கள் இருக்கு, இது எல்லாம் நம்ம வரும் பகுதியில பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.